ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா எம்ப்ராய்டரி டுட்டோரியல். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜர்தோசி ஒர்க் மோட்டிவ் பேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜர்தோசி ஒர்க். ஜர்தோசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஜர்தோசியும் நீங்கள் பார்க்கலாம். தின் ஜர்தோசியும் இருக்குது, தட் இஸ் திக் ஜர்தோசியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தின் ஜர்தோசி, இது வந்து திக் ஜர்தோசி. அண்ட் ஷைனிங் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். தின் குவாலிட்டி, தட் இஸ் தின் குவாலிட்டி அப்படிங்கும்போது ஷைனிங் இல்லாமல் அந்த மேட் ஃபினிஷ் வருதுட்டு அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திக்கு இல்லாட்டி வந்து ஒரு போட் நெக் பிளவுஸில், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, பாவாடை சட்டை, இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு போட் நெக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். இல்லாட்டியும் நீங்கள் குர்த்தி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி, ஷோல்டர் வரைக்கும் வேறு ஒரு கலர், அதுக்கப்புறம் இந்த கோல்டு பேட்ச் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த மாடலை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை காலர் மெத்தட் ஸ்டிச் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த மோட்டிவ் நெக்கு ஃபுல்லாக வர மாதிரி அட்டாச் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் ஏதாவது பட்டன் வைக்கிற மாதிரி, ஒரே ஒரு பட்டன் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் நெக்கில் வர மாதிரி வந்து அட்டாச் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட் நெக்கில் நீங்கள் போட்டுட்டு சிங்கிள் ஃப்ளீட்டில் வந்து சிம்பிளாக ப்ளெயினாக இருக்கிற ஜார்ஜெட் சாரீஸ், சில்க் சாரீஸ் அந்த மாதிரி வந்து வேர் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணுமோ, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண எனக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்குது ரொம்ப வந்து ப்ளெயினாக இருக்குது, அதுக்கு நான் வந்து டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணதில் வச்சுட்டு கையூசியை வச்சு அங்கங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கலர் மேலே வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ப்ளூ கலரில், க்ரீன் கலரில், ரெட் கலரில், எதில் நீங்கள் வச்சாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கட் ஒர்க்கில் எல்லாமே வந்து அந்த கலர் தெரியும். ஸோ இது மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதா அப்படின்னு நீங்கள், இது ஒரு பேட்ச் மாதிரி உங்களுக்கு தெரியாது. டைரெக்டாக ப்ளவுஸ்லேயோ இல்லை அந்த குர்த்தியில் எங்கே வைக்க போகிறீங்களோ அதுலேயே ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் ஹேண்ட் ஒர்க், இது வந்து எதுவுமே மெஷின் ஒர்க் கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஜர்தோசி ஒர்க். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லூப், ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் வச்சோடனேவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இந்த ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ மைன்யூட் ஒர்க் அண்ட் எங்கேயுமே கேப் தெரியாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் எதில் வச்சாலும் கண்டிப்பாக வந்து ரொம்ப கிராண்ட் ஆகிடும். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரே ஒரு பீஸ் தான் ஸ்டாக்ல இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஓவராலோட பிக்சர். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன், இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24-25 சென்டிமீட்டர் வருது. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து லென்த் வைஸ் வருது. அண்ட் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச், கிட்டத்தட்ட உங்களுக்கு 17-18 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் இதை புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் மூலயமா போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஷாப்பிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஷாப் பண்ணிக்கலாம். அதுலேயே ப்ரைஸும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் வித்தின் இந்தியா இட்ஸ் ஜஸ்ட் 100 ருபீஸ். அண்ட் அவுட் சைட் இந்தியா இன்கேஸ் இன்டர்நேஷ்னல்லேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து அப்ளை ஆகும். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எந்த ஊருக்கு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் உங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு பேமெண்ட் போட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஜர்தோசி ஒர்க். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும், எந்த விதமான த்ரெட்டும் எதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகியிருக்கும். ஸோ இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் கையூசியில் வந்து கோல்டு நூல் எடுத்துக்கோங்க. நார்மல் கையூசியில் வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து வைக்கிறீங்களோ வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கே வந்து ஒரு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நார்மல் ஸ்டிச்சஸ் ஹெம்மிங் மாதிரி நார்மலாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு, ஹெம்மிங் அளவுக்கு நீங்கள் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நார்மலாக சாட்டன் ஸ்டிச் இருக்கு இல்லையா அங்கங்கே எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அங்கங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இந்த பீட் இடத்துல, இந்த குட்டி குட்டி ஸ்பேசஸ்லாம் இருக்க இடத்துலலாம் நீங்கள் அங்கங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சஸ் போட்டாவே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இதை ஸ்டிச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் லாக் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் அந்த ட்ரெஸ் பழசாயிடுச்சு, நான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இந்த பேட்சை எடுத்து ஈவன் இது வந்து ரீயூசபிளாக வந்து கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை வாஷ் தான் பண்ணணும், நீங்கள் வந்து நார்மலாக மிஷின் வாஷ் ஹேண்ட் வாஷ் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் கலர் கண்டிப்பாக ஃபேட் ஆகாது, பிகாஸ் கோல்டு அண்ட் ஆன்டிக் கோல்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லுக்கே வந்து ஒரு ஆன்டிக் லுக் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்ட் வாஷ் தட் இஸ் ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து இந்த பேட்சை நீங்கள் ரீயூஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்சை எடுத்து வேறு எதுலையாவது நீங்கள் அப்போதைக்கு எந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்குது. இன்கேஸ் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பீஸ் மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி ஏதாவது குர்த்திஸ்லாம் பண்ணுறீங்க, கவுன்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் கவுனுக்கு கூட நெக்கில் மட்டும் இதை வச்சுட்டு பிளெயின் கவுன் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனி கலருக்கு வந்து இது சூட் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆப்பில் போய் டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மேக்கிங் வீடியோவும் முடிஞ்சால் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த மாதிரி கட் ஒர்க் பேட்ச் பண்ணுறது அது எல்லாமே. அண்ட் ஆன்லைன் மூலமா ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஆஃபருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஜான் 5 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஆஃபர் இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஆஃபர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.